சச்சா நியாய் பிராத்மிக் கஹானியாங் பார்ட் 4 எஸ்ஏ 8 பால்சாக் சிக்கந்தர்னே இந்துஸ்தான் பர் சட்டாயக்கி. பேரரசர் அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்தார். உஸ்னே குச் ஹிசோங்கி ஜீத் லியா. அவர் சில பகுதிகளை வெற்றி பெற்றார். ஏக் தின் ஓ ஏக் காவ் கே முக்கியா கே கர் பகுஞ்சா. ஒரு நாள் அவர் ஒரு கிராமத்தினுடைய தலைவர், அவர் ஒரு விவசாயி, அந்த தலைவருடைய வீட்டுக்குள் நுழைந்தார். வீட்டுக்கு போனார். முக்கியா நே உஸ்கா ஸ்வாகத் கியா அவர் காத்யா பதார்த்தோங் கே சாத் குச் அசர்பியாங் பி உன்கே சாம்னே ரக்கி. அந்த தலைவர் வந்திருந்த அலெக்சாண்டருக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு சாப்பிடக்கூடிய பொருள்களை அவர் முன்னாடி வச்சு, அதோடு சேர்த்து ஒரு தங்க பொற்காசுகளையும் அதுக்கு முன்னாடி வச்சார். அவர் கஹா சொல் வச்சுட்டு சொல்கிறாரு, ஆப் சோனே கி தலாஷ் மே ஹிந்துஸ்தான் ஆயேகை. தாங்கள் பொற்காசுகளை தேடி, அதாவது பொண்ணும் நகையும் தேடித்தான் இந்துஸ்தானுக்கு வந்திருக்கிறீர்கள். ஆகவே இதை நீங்கள் எடுத்துக்குங்க. அப்போது த சிக்கந்தர் அலெக்சாண்டர் சொல்கிறாரு, ஜவாப் தியா பதில் சொல்கிறாரு, ஜவாப் தியா கி மே இந்துஸ்தான் கே ரஸ்ம ரிவாஜ் தேக்னே மே தேக்னே கேல் ஏஹி ஆயாக. நான் பாரதத்திற்குள்ளே நுழைந்தது பாரதத்தினுடைய பழக்கவழக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக, பாரதத்தினுடைய பழைய பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான். தன்கி கோஸ் மே நகி பணத்தை பொருள்களை பொண்ணும் பொருளையும் தேடி அல்ல, நாம் பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் வந்திருக்கேன்னு சொன்னார். இத்னே மேம் இதற்கிடையில் காவ் கே தோ ஆத்மி அப்னி பஞ்சாயத் லேக்கர் ஆயே. இதுக்கிடையில் அந்த கிராமத்தை சார்ந்த இரண்டு மனிதர்கள் ஒரு பஞ்சாயத்தை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. என்னென்னா, உண்மை ஏ கேத் பேச்னே வாலாத்தா அவர் தூஸ்ரா கேத் கரீத்னே வாலாத்தா. அவர்கள் இருவரில் ஒருவன் வயலை விற்றவன், இன்னொருவன் அவரிடமிருந்து வயலை வாங்கினவன். ரெண்டு பேரும் ஒரு பஞ்சாயத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போது அந்த கேத் கரீத்னே வாலா ஆத்மினே அந்த வயலை வாங்கினவன் இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான், முஜே கேத்மி அஷர்பியோங்கா கடா மிலாகை, என்னுடைய வயலில் பொற்காசுகள் அடங்கிய ஒரு பானை கிடைத்தது. மே உசே கேத் பேச்னே வாழைக்கு தேனா சாக்தாகும், அதை நான் என்னிடம் நிலத்தை விற்றவருக்கு தர விரும்புகிறேன். கியோங்கி மைனே கேவல் கேத்ஹி கரித்தாகை, ஏன்னா நான் அவரிடமிருந்து வயலை மட்டும்தான் வாங்கியிருந்தேன். இப்போது கேத் பேச்னே வாழையனே கஹா, இப்போ இவ அந்த நிலத்தை விற்றவர் சொல்கிறாரு, ஜப் மைனே கேத் பேச் தியா தோ உஸ்மே ஜோத் மில்தாகை ஓ கரித்னே வாலா காகி ஓகா. நான் எப்போது வயலை விற்றனோ அப்போதே வாங்கினவருக்கு தான் எல்லாமே சொந்தம், அதில் கிடைக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் வாங்கினவருக்கு தான் சொந்தம் என்று இந்த வயலை விற்றவர் சொல்கிறார். வயலை வாங்கினவர் என்னுடைய நிலத்தில் விளைந்த இந்த என்னுடைய நிலத்தில் தோண்டி எடுக்கும்போது கிடைத்த இந்த புதையல், அதாவது பொற்காசுகள் அடங்கிய இந்த இது இவருக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாரு. இது எனக்கு விற்றவருக்கு தான் சொந்தம்னு இவர் சொல்கிறார். இப்போது இதை கேட்ட ஏ தேக்கர் முக்கியா நே கேத் கரீத்னே வாலா சே கஹா. இப்போ அதை நிலத்தை வாங்கினவர்கிட்ட இவர் சொல்கிறாரு, தலைவர் தேக்கோ பாரு துமாரே ஏக் பேட்டிகை, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஹுஸ்கி ஷாதி கேத் பேச்னே வாலே கே பேட்டேசே கர்வாத்தோ. நீ என்ன சொல்லணும்னா, அவளை உங்கள்கிட்ட நிலத்தை வித்தார் இல்லையா, அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. அஷர்பியோங்
का ये गड़ा उनको पेट में दे तो இந்த பொற்காசுகள் அடங்கிய இந்த பானையை அவங்களுக்கு வரதட்சணையாக பரிசாக கொடுத்துரு. பெயிண்ட் மே தேத்தோ பரிசாக கொடுத்துரு. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு, ஏன்னா இவருக்கு ஒரு பொண்ணு அவருக்கு ஒரு பையன் இருக்காங்க வித்தவருக்கு, அதனால் ரெண்டு பேர்த்தையும் கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்களுக்கு பரிசாக இந்த நிலத்தை இதை கொடுத்துருன்னு சொல்கிறாரு. முக்கியாக்கா பைஸ்லா தோனோங்கோ பசந்தாயா, இந்த கிராமத்து தலைவருடைய இந்த பஞ்சாயத்தில் இரண்டு பேருமே சந்தோஷமாயிட்டாங்க. சிக்கந்தர்னே இசே தேக்கர் ஹிந்துஸ்தான்கி லோகோங்கே குணோங்கி தாரிஃப்கி. சிக்கந்தருக்கு இதை பார்த்ததும் இந்துஸ்தான் மக்களுடைய இந்த குணங்களுடைய இந்த குணம் வந்து அவருக்கு புலப்பட்டுருச்சு. இப்போ இதை பார்க்கத்தான் அவர் வந்திருக்கார். சீக் இமான்தாரி ஏக் பகுமூல்ய உபகார் ஹை, நேர்மை என்பது மிக உன்னதமான முக்கியமான ஒரு பரிசாகும்.